உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 26/5/2023 சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை. இன்றைய திதி சப்தமி திதி. நாள் முழுவதும் இருக்கு. இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். 8:50 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மகம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:00 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருக்கண்ணபுரம் கௌரி ராஜபெருமாள் உற்சவம் ஆரம்பம். இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இதனால் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். பிள்ளைகளால் ஆறுது கிடைக்கும். அதே நேரத்தில் வீட்டு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. விருந்தினர்களின் வருகையால் வீடு கலக்கட்டும். அதே நேரத்தில் அரசால் அது அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இங்கிதமான பேச்சாலும் எல்லோரும் கவனிங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் மீதாக முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை எல்லாம் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுத்துவதை நீங்கள் நிறுத்துவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களும் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாம் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீங்க. பிள்ளைகளோட உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். உறவினர்களால் சங்கடங்கள் உருவாகும். வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் இருக்கும். அதே நேரத்தில் வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை நீங்கள் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் செல்வாக்கு கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில முக்கிய மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய முடிவுக்கு உயரதிகாரி சரி என்று சொல்வார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை பற்றி யோசிப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்க சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவருடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வாங்க. கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மை நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்களும் ஏற்படும். அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அதிகார பதவியில் இருப்ப நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.